எல்லாருக்கும் வணக்கம். மதுரையே ஸ்பெஷல் தான். அதோ சென்னையில இருந்து ரிப்போர்ட்டர்ஸ், மதுரையில இருந்து ரிப்போர்ட்டர்ஸ், திருநெல்வேலி நினைக்கிறேன் எல்லா திண்ணகத்துல இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. விருமன் படம் 12 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இப்பதான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனும் ரேலர் லான்ச் பண்ண போறோம். அண்ணாவுடைய தயாரிப்புல இந்த படம் வருது. கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு படம் அண்ணா கூட சேர்ந்து பணியாற்ற ஒரு சந்தர்ப்பம். அது மறுபடியும் கிராமத்து படமாவே அமைஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், கிராமத்துல இருக்கிற வீரம் வேற, கிராமத்துல இருக்கிற பாசம் வேற, கிராமத்துல இருக்கிற கேளிக்கை வேற. அதுக்கு தனியா தான் படம் எடுக்க முடியும். சிட்டில இருந்துட்டு கதை எழுதுனா இங்க பொருந்துமானா அது பொருந்தாது. அதனால இந்த கிராமத்து படங்கள் குறையும் போது எனக்கு திரும்பவும் இங்க கிராமத்துக்கு வரக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க கிராமத்து வரமா பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இதை 2018 வந்துச்சு கடைக்குட்டிச்சு, அதுக்கப்புறம் 4 ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். முத்தியாசரோட மறுபடியும் இணையிறது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெவ்வேறு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போதான் முதல் தடவையாக ஒருத்தர் கூட திரும்பியும் பணியாற்றி அது ரிலீஸ் ஆகிற தருவாய். அதனால முத்தியா கூட மறுபடியும் பணியாற்ற பெரிய மகிழ்ச்சி. மறுபடியும் ராஜ்கிரண் சார் கூட ஒர்க் பண்ணுறேன், பிரகாஷ் ராஜ் சார் கூட, சங்கர் சாருடைய பொண்ணு அதித்தி இந்த படத்தை அறிமுகமாகறாங்க. அப்படி நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த படத்துக்கு. ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கு இங்கே வந்து நிற்கும் போது. அதுக்கு முன்னாடி உங்களாம் சந்திச்சு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்க சந்தோஷப்படுறேன். தயாரிப்பாளரா பாருங்க. அப்புறம் அண்ணாக்கு தேசிய விருது கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு முதல் மேடை நினைக்கிறேன். இது எல்லாரும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம். சோ ஸ்பெஷல் மேடை தான் இது. அது எப்பவுமே நடக்கிறது தாங்க, இல்லை வாடிக்கையே நடக்கிறதா. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரைடுன்னு வருவாங்க. அது எப்போ நடக்கிறதா, அது நார்மல். அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு போவாங்க. அப்படிதான் இல்லை மற்றதெல்லாம் உங்களுக்கு நியூஸ் வர நீங்க போடுறது இல்லை. அதுதான் இந்த படத்தில் ஹீரோயின் பற்றி சொல்லுங்க, எப்படி நடிச்சிருக்க மேலே மேடையில் சொல்லவா? நீங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அவங்க டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரியே படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சினிமா மேல இருக்கிற ஆர்வத்துல நடிக்க வந்திருக்காங்க. ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. எனக்கு பல இடங்கள்ல பாக்குறப்ப பிரியாமணி ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லலாம். வருதிகரில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் மதுரை பொண்ணுங்கன்னா நார்மலா இருக்க மாட்டாங்க இல்லையா, சின்ன பசங்களும் என்ன அப்படிமாங்க. அது மாதிரி பெண்களும் இங்க வீரமா தான் இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. வேற எங்க வச்சா சிறப்பா இருக்கும் நீங்க சொல்லுங்க. மதுரையிலயும் தேனியிலயும் எடுத்த படத்தை இங்க வச்சா தான் அதோட சிறப்பு. அதுக்காக தான் ஆமா இது இயல்பா அடிக்கடி நடக்கிறது தாங்க. சொல்லணே இந்த மதுரையில தேனியில நடக்கிற கதை இது. இதை வேற எங்க கொண்டாட முடியும்? இங்கதான் ரொம்ப அழகா கொண்டாட முடியும். அப்புறம் மதுரைனால ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி இருக்கு இல்லையா, தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்தாலே திருவிழா தான். அதுவும் இந்த படம் இங்க வந்து இந்த மண்ணில் கொண்டாடுறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. அந்த பாடலும் அந்த இசையும் யுவன்கிட்ட சொன்ன பண்ணைப்படுத்துக்களாயே நாங்க ஷூட் பண்ணையான்னு சொன்னேன். ஏன்னா இளவராஜா அவங்க ஊர் சார் ஊர்லயே போய் ஷூட் பண்ணது. அப்படி நிறைய சிறப்பு இந்த படத்துல இருக்கு. நடிகர் காட்சி எப்பொழுது இயக்குனர் காட்சியா ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. பக்கத்துல இருந்து பாக்குறேன், பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டே இருக்கேன். தைரியம் வர்றப்ப பண்ணுவோம். தானும் திங்கிற மாட்டி திங்க விடாதான். இது ஒரு டைலாக். இப்படி படம் இருக்கு. நன்றி.